வணக்கம். நாம் இந்த பதிவில் கார்த்திகை பௌர்ணமி சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். மறக்காம இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் செய்யவும். வாங்க வீடியோக்குள் செல்லலாம். கார்த்திகை மாதத்தில் பல சிறப்புகளும் மகிமைகளும் நடந்திருக்கின்றன என்கிறது புராணம். எனவே கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களுக்கு செல்வதும், வீட்டில் தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவதும் மிகுந்த நன்மைகளை தந்தருளும். இறை சக்தி நம்மையும் நம் வீட்டையும் சூழ்ந்து நம்மை காக்கும் என்பது ஐதீகம். பௌர்ணமியில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம் ஆகியவை நடைபெறுகின்றன. பௌர்ணமி அன்று விரத முறை மேற்கொள்ளப்படுகிறது. 15 நாட்கள் வளர்ப்பிறை, 15 நாட்கள் தேய்ப்பிறை என வானில் சந்திரனின் நிலையை கொண்டு ஒரு மாதம் கணக்கிடப்படுகிறது. இதில் வளர்ப்பிறை காலங்களில் வரும் பௌர்ணமி தினம் அல்லது திதி ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட தினமாக கருதப்படுகிறது. அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினம் சைவ மற்றும் வைணவ தெய்வங்களை வழிபட்டு அருள் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கருதப்படுகிறது. இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்க்கலாம். கார்த்திகை என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவிற்கு வருவது கார்த்திகை தீப திருவிழா என்பதே ஆகும். காரிருள் அதிகம் நீடிக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திர தினத்தன்று மாலையில் தீபங்கள் ஏற்றி நமது உள்ளும் புறமும் இருக்கும் இருளை போக்கும் ஒரு உன்னத தினமாக கார்த்திகை தீப தினம் இருக்கின்றது. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்களுக்கு சென்று சந்திரனை அணிகலனாக சூடியிருக்கும் சந்திரசேகரன் என பெயர் பெற்ற சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வணங்குவதால் வாழ்வில் அனைத்து நலன்களையும் நிச்சயம் அடையலாம். இத்தினத்தில் திருவண்ணாமலை அருணாச்சல மலையை கிரிவலம் வந்து அண்ணாமலை அம்மனை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் நன்மைகள் பல ஏற்பட்டு இறுதியில் முக்தி என்பது நிச்சயம் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திர தினங்களில் கார்த்திகேயனான முருகனை வழிபடுபவர்களுக்கு நோய் நொடிகள், துஷ்ட சக்தி பாதிப்புகள் நீங்கி எதிரிகள் தொல்லை ஒழிந்து தொழில் மற்றும் வியாபாரங்களில் இன்மை உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். திருமண தடை தாமதங்கள் போன்றவை விலகும். கார்த்திகை பௌர்ணமி நாள் தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ஆலயங்களில் விளக்கேற்றி இறைவனை வழிபட வாழ்வில் நன்மைகள் நடைபெறும். திருவண்ணாமலையில் மலையாக அருளும் சிவன் ஜோதி ரூபத்தில் பக்தர்களுக்கு அருளும் நாளே கார்த்திகை தீப திருவிழா நாளாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும், இல்லத்தில் இரு வேளைகளும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பானதாகும். கார்த்திகையில் கிரிவலம் வரும் பொழுது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மலையில் நனைந்தால் தேவர்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை. இத்தகைய சிறப்புமிக்க கார்த்திகை பௌர்ணமி திருநாளில் விளக்கினை ஏற்றி அம்மனை வழிபடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும். நன்றி.